வெல்கம் டு சாந்தி ஸ்டார் குக்கிங். இன்னைக்கு நம்ம வந்து கிரீன் கலர் சிக்கன் பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். 1/2 கிலோ சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதல 1/2 முடி தேங்காய், 4 முந்திரி பருப்பு போட்டு இத பேஸ்ட் ஆக்கி இது பால் எடுத்துக்கணும். இது வந்து தயிர் 1/2 கப், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், மிளகாய் பேஸ்ட் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், மிளகு ஜீரகம் சோம்பு 1 ஸ்பூன், 1/2 முடி எலுமிச்சம்பழம், இதுல வந்து புதினா கொத்தமல்லி 4, பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இத பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். வாங்க இப்போ இத எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாயை அடுப்புல வச்சிட்டேன், ஹீட் ஆகட்டும். இதுல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வந்து இதில் இந்த சிக்கனை இது சேர்த்துக்கலாம். இது முற்றிலுமே வேற டேஸ்ட்ல தான் இருக்கும். இது இது கொஞ்சம் நான் வந்து என் சைடில் கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கேன் இந்த கிரீன் கலர் சிக்கனை. நீங்களும் இந்தமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணா போதும், அதிகமாக குக் பண்ண தேவையில்லை. வாங்க இப்போ இதை திறந்து பார்க்கணும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பேஸ்ட் போடுறேன். வந்து இப்போ தேர்டு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு போடுறேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கறது சேர்க்கக்கூடாது, அதனால் இந்த தயிர் சேர்க்குறோம். இந்த தயிரில் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். வாங்க இதை திறந்து பார்க்கலாம். இதில் வந்து இப்போ இந்த கிரீன் கலரில் இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதை திறந்து பார்க்கலாம். அந்த கிரேவியை இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா,
பெப்பர் ஜீரகம் சோம்பு கலந்த தூள் ஒரு ஸ்பூன் இந்த கிரேவியை பாருங்க அவ்வளோ சூப்பரா வந்திருக்குது. இதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம வந்து மஞ்சள் பருப்பும் கொஞ்சம் தேங்காவும் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், அதை வந்து இதுல கலந்துடுறோம். இது நல்லா கொதிச்சு இது மேல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா மூடி மூடி வச்சு நல்லா ஒரு 15-20 நிமிஷம் குக்க ஆகணும். குக்க ஆனதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட இதை காட்டுறேன். இப்ப திறந்து பார்க்கலாம் கிரேவி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணாமல் கிரீன் கலரில் இந்த சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இதை பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த கிரீன் கலர் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வந்து இதோட கலரே வந்து வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்க்காம நல்லா வந்து இந்த கிரேவியே வந்து அவ்வளோ கலர் நல்லா இருக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.